காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் குடும்பத்திற்கு சோனியா காந்தி இரங்கல், படுகொலைக்கு கண்டனம். கடலோர காவல்படையின் ரோந்து படகை நிறுத்த மீனவர்கள் எதிர்ப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார். மீன்வளத்துறையை இளைஞர் காங்கிரஸ் முற்றுகை, மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்காததற்கு எதிர்ப்பு. காஞ்சிபுரம் சங்கரராமன் வழக்கில் புதன்கிழமை தீர்ப்பு, 9 வருடங்களுக்கு பிறகு அளிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர் காமராஜ் குடும்பத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் காமராஜ் கடந்த 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இதனையொட்டி அவரது குடும்பத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி இரங்கல் தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கட்சிக்காக உழைத்த காமராஜின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், படுகொலைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாக சோனியாகாந்தி குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் காமராஜ் குடும்பத்தாரிடம் கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்த காமராஜுக்கு கட்சித் தலைவி இரங்கல் தெரிவித்து அனுப்பிய கடிதத்தை அவரது குடும்பத்தாரிடம் அளித்துள்ளோம் என்றும், அவரது குடும்பத்தாருக்கு கட்சியின் சார்பில் பொருளுதவி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். கொலையான காமராஜின் பூரணாங்குப்பம் கிராமத்தில் போலீசாரின் அத்துமீறல் நடவடிக்கைக்கு பயந்து இளைஞர்கள் பலரும் தலைமறைவாகி உள்ளனர். காவல்துறையின் ஒருதலை பட்சமான நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் ஏ வி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடலோர காவல்படையின் கண்காணிப்பு ரோந்து படகை நிறுத்தி வைக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தவும், மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் வருகிற பிப்ரவரி மாதம் முதல் கண்காணிப்பு ரோந்து படகு வம்பாக்கீரப்பாளையத்தில் நிறுத்தி வைக்க இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் கடலோர காவல்படை அலுவலகம் கட்டவும் முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான தரையிலும் நீரிலும் பயணிக்க கண்காணிப்பு அதிநவீன ரோந்து படகு வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த படகு 10 நாட்கள் கடலின் பாதுகாப்பு மற்றும் கடலின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய உள்ளது. இதற்கு வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன ரோந்து படகு வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் மீனவர்கள் மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழிலுக்கு செல்ல சிரமமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் கடலோர காவல்படை அலுவலகம் கட்டவும் அரசு முடிவு செய்துள்ளது. அவ்வாறு அலுவலகம் வந்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கு அரசு கடந்த 2 வருடங்களாக டீசல் மானியம் வழங்காததை கண்டித்தும், தானே புயல் தாக்கி 2 ஆண்டுக்கு மேலாகியும் விடுபட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், மீனவர் தனிநல வாரியம் அமைக்க வேண்டும், மீனவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட சுனாமி குடியிருப்பை திறக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் சார்பில் மீன்வளத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பிய இளைஞர் காங்கிரசார் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீனவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மீன்வளத்துறை அலுவலகத்தின் கேட்டின் மீது ஏறி நின்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதமும் முடிந்த நிலையில் புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது.
இதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 24 குற்றவாளிகள் மற்றும் 189 சாட்சிகளிடம் விசாரணை முடிந்து இருதரப்பு வாதங்களும் முடிவு பெற்றுள்ளது. இந்நிலையில் தீர்ப்புக்கான தேதியை நீதிபதி முருகன் கடந்த 12ஆம் தேதி அறிவித்தார். இதன்படி 27ஆம் தேதி அதாவது புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும். அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். 9 ஆண்டுகளாக பரபரப்பை ஏற்படுத்தி வந்த சங்கரராமன் கொலை வழக்கின் தீர்ப்பு புதன்கிழமை வழங்கப்பட இருப்பதையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.